ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு விண்ராஜாங்கம். காதல் தோல்வி, தாங்க முடியாத வலி, சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த ஒரு வேலையிலுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் இப்படி இந்த வலி கொல்லுது? ஏன் அவங்களே நினச்சி நினச்சி இப்படி வேதனை அடைய வேண்டியதாக இருக்குது? இப்படிப்பட்ட கேள்விகள் பிரேக்கப் ஆன எல்லாருக்கும் இருக்கும். அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். டிவோர்ஸ் ஆனவங்கள பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி 4 வருஷம், 5 வருஷம், ஏன் 10 வருஷம் கூட வாழ்ந்தவங்க, ஒன்றா இருந்தவங்க, ஒரே படுக்கை அறையில் அன்பை பகிர்ந்துக்கிட்டவங்க, சில பேருக்கு குழந்தைகள் கூட இருக்கும். மறக்க முடியாத முகம், மறக்க முடியாத நிகழ்வுகள், இப்படி எல்லாமுமா இருக்கிறவங்களே டிவோர்ஸ் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அந்த ஞாபகங்கள் அழிக்கப்பட்டுடுது. ஈவன் ரெண்டு பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வேறு ஒருத்தவங்களோட அவங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறாங்க. பழைய ஞாபகங்களை அழிச்சிட்டாங்க, அழிச்சிடுறாங்க, மறந்துடுறாங்க. புதிய ஞாபகங்களை எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போகிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் காதலுங்கிறது அப்படியா? சட்டன் பீரியடு, 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அப்படின்னு ஒரு குறுகிய காலம்தான். ஆனாலும் இந்த குறுகிய காலத்திலேயே அந்த கல்யாணமான தம்பதிகள் மாதிரி தான் வாழ்ந்துடுறீங்க. அந்த வாழ்க்கையை மறக்க முடியாமல் தான் தவிக்கிறீங்க. இருந்தாலும் இந்த சட்டன் பீரியடில் நடக்கிற இந்த விஷயங்கள் உங்களை மறக்க முடியாமல் பண்ணிடுது. பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அத்தனை வருஷம் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு போகிறவங்களே அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும்போது, அதே மாதிரி குறுகிய காலத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையை மட்டும் ஏன் மறக்க முடியல? அப்படின்னு இந்த ஞாபகங்கள் உங்களை கொல்லுது. சரி, திருமண வாழ்க்கையில் கசப்பு வந்துச்சு, பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. காதல் வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு கசப்பு வந்துடுச்சு, வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு, போயிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க வேணும்னு நினைக்கிறாங்க. அது ரெண்டு பேரும் மனசு ஒத்து பிரியறது. இது ஒருத்தர் மட்டுமே பிரிஞ்சு போகிறது, ஒருத்தர் பிரிய நினைக்காதது. அதனால் இந்த வலி நியாயமான விஷயம்தான். ஆனால் வலி அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் ரெண்டு பேரும் மனசொத்து பிரியறதுனால யாருக்கும் வலி இல்லை, அடுத்த வாழ்க்கை ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஆனால் இங்கே ஒருத்தர் ஈஸியாக பிரிஞ்சிடுறதும் ஒருத்தர் அதை விட்டு பிரிய நினைக்காததும் தான் காரணம். அதுதான் வித்தியாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் உங்களுடைய லவ்வில். இப்படி ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நடந்துக்கிட்ட இந்த சந்தோஷங்களை உங்களால் மறக்க முடியாமல் நீங்கள் தவிக்கிறது நியாயமில்லாத ஒரு விஷயம்தான். இந்த பிரேக்கப்பான உங்களுடைய லவ்வை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் லவ் பண்ணீங்க? அழகாக இருந்ததுனால லவ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நீங்கள் காதல் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் வந்திருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்சது, காதல் வச்சிங்க, அந்த காதலை அனுபவிச்சிங்க. இப்போ ஒருத்தருக்கு போதும்னு தோணுச்சு, ஒருவேளை அவங்க மீண்டும் ஒரு அழகை தேடி போகலாம். ஆனால் உங்களுக்கு இந்த அழகிலேயே இருந்துடணும் அப்படின்னு தோணுச்சு, அது முடியாமல் போனதுனால இந்த வலி. ஆனால் இது உண்மையானது அல்ல. உங்களுடைய அன்பு உண்மையான அன்பு, நீங்கள் வச்சிருக்கிற உண்மையான அன்பு இன்னொருத்தருக்கு தேவைப்பட போகுது. திருமணம் அப்படிங்கிற பந்தத்தின் மூலமாக உங்களை தேடி வருகிற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது கண்டிப்பாக தேவைப்படும். அந்த தேவைக்காக நீங்கள் காத்திருக்கணும். அந்த அன்பை அவர்களுக்கு கொடுக்க தான் நீங்கள் காத்திருக்கணுமே தவிர, உங்களுடைய ஒட்டுமொத்த அன்பும் முடிஞ்சு போயில்லை. உங்களை விட்டு போனவங்களை நினச்சி வருத்தப்படுறதுக்கும் வேதனைப்படுறதுக்கும் எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட அன்பு குறைந்து போகவே இல்லை, உங்கள்கிட்ட நிறைய அன்பு இருக்குது. அந்த அன்பை அள்ளி அள்ளி எடுக்கிறதுக்கு இன்னொரு பர்சன் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்காக காத்துருங்க, போனவங்களை மறந்துடுங்க. அதனால் பிரேக்கப் அப்படிங்கிறதுலாம் ஒரு வலியே இல்லை, அது ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பாடம் தானே, ஒரு அனுபவம் தானே. அடுத்து என்ன, யாரெல்லாம் நம்பணும், யாரும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு காதல் அப்படிங்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையான காதலோடலாம் இப்போ யாரும் இல்லை. மனமோட போக்கில் மனசுக்கு பிடிச்சவங்களோட அப்படியே வாழ்ந்துட்டு போகிறது தான் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி உங்களோட வந்தவங்க மனமோன போக்கில் மனசுக்கு பிடிச்ச உங்களோட இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. இருந்தாங்க, போயிட்டாங்க, அதை புரிஞ்சுக்குங்க. அவங்களோட தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நடக்காத காரியம்தானே.
அந்த மாதிரி மேலோட்டமாக நுனிப்புள் மேயிறவங்களோட நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வேஸ்ட்டு தானே. உண்மையான அன்போட உங்களை மாதிரி யோசிக்கிற ஒருத்தரோட, உங்களை முழுசாக நேசிக்கிற ஒருத்தரோட தானே நீங்கள் காலத்துக்கும் இருக்க முடியும். அதுதானே லைஃப் லாங் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை சூஸ் பண்ணாதது உங்கள் தவறு. அந்த தவறை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிற இன்னொருத்தரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குங்க. அவங்களை தேடுங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் காதலிங்க. அந்த வாழ்க்கை சுகமானதாக இருக்கும். இந்த வழிகள் இல்லாததாக இருக்கும். சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.